பல்லுக்கு கேப்பை போட்டங்க, ஒரே மாதத்தில் கழண்டு விழுந்துருச்சு. கேப்பு போட்டால் இப்படி தான் எல்லாருக்கும் கழண்டு விழுமா? நம்ம பல்லில் போட்ட கேப்பு கழண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மூன்று காரணங்கள். முதல் காரணம், உங்களோட பல்லோட அளவு ஏற்கனவே சொத்தையாகி ரொம்ப அளவுலையும் சின்னதாக இருந்துச்சுனாக்க குடிமானம் பத்தாமல் கேப் திரும்ப திரும்ப கழண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது காரணம், நம்மளோட மெயின்டெனன்ஸ். நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் அடியில் திரும்பவும் சொத்தை வர ஆரம்பிச்சிச்சுனாக்க இந்த கேப் லூஸ் ஆகி திரும்பவும் கழண்டு வரும். மூன்றாவது முக்கியமான காரணம், அதை ஒட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கடித்தா நல்லா தாங்கும், ஆனால் ஒட்டி இழுத்தா வெளியில் வந்துடும். உதாரணத்துக்கு நம்ம சூவிங்கம், கேரமல் சாக்லேட், அது போல் ஸ்டிக்கியான ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் ஒட்டி இழுக்கும் பொழுது அது கழண்டு வெளியில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கும் இது போல் ஒரு டென்டல் கேப் பண்ணியிருக்காங்க, அது முதல் தடவையாக கழண்டு வந்துருச்சுன்னா முதல் விஷயம் பயப்படாதீங்க, அந்த கேப்பை தூக்கி வெளியில் போட்டுறாதீங்க. அதை கையில் எடுத்துட்டு உங்கள் டென்டிஸ்ட்டை போங்க, அதே கேப்பை திரும்ப அந்த பல்லில் ஒட்டிக்க முடியும், பயப்படவே வேண்டாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுனாக்க இதே போல் பல தகவல்கள் நம்ம சேனலில் குவிஞ்சு கிடக்கு, போய் பாருங்கள்.